வணக்கங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஆன்லைனில் நம்ம இந்த மாதிரி பொருள்லாம் பார்த்தா ஆசைப்பட்டிருப்போம், ரேட் அதிகமாக இருக்குன்ட்டு நம்ம விட்டுருப்போம். ஆனால் நாங்கள் வில்லிவாக்கத்துக்கு போனவங்க ரேட் கம்மி, ஆன்லைன் ஷாப்பிங் வந்து ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்ட்டு சரி அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது ப்ராடக்ட்லான்னு போய் பார்த்தோம். விலையெல்லாம் ரொம்ப சீப்பஸ்ட்டாக இருக்குங்க. அங்கே நாங்கள் நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதை பற்றி தாங்க இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இது பாருங்கள், இது மினி வாஷிங் மிஷின். அதாவது சின்ன துணி எல்லாமே நம்ம கையில் துவைக்கிறதுக்கு பதிலாக இதில் துவைச்சிங்கன்னா நல்லா அழுக்க போதுங்க. இப்போ வந்து இன்னர் வியர்னு, அப்புறம் டையே, பசங்களோட டையே, சாக்ஸு, சாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னு வைங்களேன், ரொம்ப இதாக இருக்கும், ஸ்மெல் வரும். நீங்கள் இதே வந்து இதை நீங்கள் தனியாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து வராது, நல்லா அழுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா போகுது. பாருங்கள், இதுக்கே ஒயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து இந்த பக்கெட்டில் ஒட்டிக்கணும் பாருங்கள். இது பிரிக்கலாம் முதல்ல. இது பாருங்கள், ஓ மூணு ரப்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை தான் நம்ம வந்து பக்கெட்டில் வந்து ஒட்டிக்கணும், சைடில், சைட்லேயாவது இல்லை சென்டர்லேயாவது ஒட்டி பண்ணிக்கணும். பாருங்களேன் இப்போ ஒட்டி காட்டுறேன். இப்போ இதை எடுக்கிறேன் பாருங்கள், அப்பா சொமட்டிட்டுங்க, வரலங்க, ஐயம்மா அப்பா பாருங்கள், செம டைட்டாக இருக்குங்க. இதை நம்ம ஒட்டிட்டு சைட்லேயோ இல்லை சென்டர்லேயோ ஒட்டிக்கணும். இது பாருங்கள், இது வந்து நம்ம ஃபோன் சார்ஜ் போடுவோம் இல்லையா, அதில் தாங்க இது போடணும். கரண்ட்டும் ரொம்ப கம்மியாகுங்க, ஃபோனுக்கு எப்படி நம்ம சார்ஜ் தரோம் அந்த கரண்ட்டு தாங்க ஆகும். அதனால் இந்த கருத்துணி, சின்ன சின்ன டவல் இதெல்லாம் துவைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாங்க, நல்லா யூஸ்ஃபுல்லான பொருள் தான். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரெயின் கார்டு தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ரெய்னி சீசனுக்கு இது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ங்க. மணி பர்ஸில் இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேண்ட்பேக்கில், இல்லை பசங்க வந்து பேக்கில், ஸ்கூல் பேக்கில் வச்சுக்கலாம், எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் யூஸ் அண்ட் த்ரோ தான், ஒன்ஸ் தான், நீங்கள் ரெண்டு மூணு தடவை கூட யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இதோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் நம்ம சேனலில், அதில் நீங்கள் பாருங்கள் எப்படி எது பண்ணணுன்றத நான் அதை தெளிவாக நான் அதில் காட்டியிருக்கேங்க. நெக்ஸ்ட் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெரி வெரி யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்னு பாருங்கள், நம்ம கறி துணி எடுத்துக்கிட்டு அல்லாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு இது பாருங்கள் செம யூஸ்ஃபுல்ங்க. இப்படி கையில் போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ உருளைக்கிழங்கு, முட்டை, இது உரிக்கெல்லாம் ரொம்ப நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா, இப்படி நல்லா இப்படி கையில் ஃபிட் பண்ணிடணும். பண்ணிங்க பாருங்கள், இப்படி ஒரு பொருள் தூக்கிறதுக்கு, இல்லை ஒரு முட்டை இருந்தால் முட்டை எடுத்து உரிக்கிறதுக்கு நீங்கள் தனி தான் எடுக்கணும். ஆனால் சூடான பொருளுக்கோ இல்லை கருத்துணிக்கு பதில் யூஸ் பண்ணுறதுக்கோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன ஐட்டம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஹேண்ட் பிளெண்டர் தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள். இதுக்கு செல்லோ கரண்ட்டோ எதுவுமே தேவையில்லைங்க. இது இந்த பிளெண்டர் எது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும், கேக் செய்கிறதுக்கு, இல்லை முட்டை ஆம்லேட்டுக்கு, இல்லை பருப்பு, நம்ம பருப்பெல்லாம் வேக வச்சா அது கடையிறதுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா கீரை கடைய, இது எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாங்க. இதை பாருங்கள், இது ஒன்றும் இல்லைங்க. இதை பாருங்களேன், இந்த இதை வந்து இந்த ஹேண்டில் இருக்குது பாருங்கள், இதை வச்சு எப்படினிங்கன்னா பாருங்கள் என்ன ஃபஸ்ட்டாக சுற்றுது பாருங்கள். இது பாருங்கள், ஒன்றும் டைட்டாகவும் இல்லை, நல்லா ஒரே ப்ரெஸ் தான் பாருங்கள், எப்படி நல்லா சுற்றுது, அவ்வளோதாங்க. செம யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ங்க பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இஞ்சி சீவை பூண்டு உரிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இது பாருங்கள், இதை பாருங்கள் நெயில் மாதிரியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை இந்த கையில் மாட்டிக்கும், எந்த விரலில் எந்த பக்கம் நீங்கள் உரிக்க போகிறீங்களோ அந்த பக்கம் நீங்கள் மாட்டிக்கலாம். இல்லை ரைட் ஹேண்ட் வேணாம், எனக்கு லெஃப்ட் ஹேண்டு வேணுனாலும் லெஃப்ட் ஹேண்டும் மாட்டிக்கலாம், நான் ரைட் ஹேண்ட் மாட்டியிருக்கேன் பாருங்கள். இது ரெண்டையும் இப்படி மாட்டிக்கணும், நம்மளுக்கு பிசு பிசுன்னு ஆகுது இல்லையா இப்போ பூண்டெல்லாம் உரிச்சா. இப்போ இஞ்சி சீவோ எதுக்குமே இந்த மாதிரி கையில் பாருங்கள் இப்படி மாட்டிட்டு நீங்கள் அதை எடுத்து இப்படி உரிக்கணும். இஞ்சி சீவர் தானே, இது பாருங்களேன் இஞ்சி இப்படி இருக்குன்னு வைங்களேன், இப்படி 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 இஞ்சி சீவினீங்கன்னா அந்த இக்கட அந்த நடுவில் இருக்கிறது எல்லாமே க்ளீனாக வந்துடுங்க, நல்லா ஷார்ப் பாருங்கள், நல்லா ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா சாப்பர் தாங்க, வெஜிடேபிள் கட்டை இல்லை ஆனியன் கட் பண்ணிக்கலாம், எல்லாம் எல்லாத்துக்குமே பொடி பொடி பொடியாக நறுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாங்க. வாங்க அன்பாக்சிங் பார்க்கலாம்.
பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கு. பாக்ஸும் பாருங்க, கண்ணாடியிலேயே கொடுத்துருக்காங்க. நல்ல பிளாஸ்டிக் தான், கண்ணாடி கிடையாது, கண்ணாடி மாதிரி டிசைன். இது இந்த பிளேடு இருக்குது பாருங்க, இதை இங்கே நடுவில் இப்படி வச்சுக்கிட்டு இந்த மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதை இதில் செட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இதை நான் அழுத்தும் போது அந்த பிளேடு பாருங்க, இது ஒன்றும் இல்லை, இது இதுக்கு கரண்ட்டோ இல்லை செல்லோ எதுவுமே தேவையில்லைங்க. கீழே வச்சுக்கிட்டு இதை பாருங்க, அழுத்துனீங்கன்னா நல்லா பொடி பொடி பொடியாக ஆகிடும். இப்போ வேணா ரிவ்யூ நான் காட்டுறேன் பாருங்க. பாருங்க, வெங்காயத்தை இப்படி நாலாக கட் பண்ணி இப்போ போட்டுக்கலாம் முதல்ல. இப்போ இதை இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டேன், இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ இவ்வளோ பெருசு, ஒரு நாலு அழுத்து அழுத்தினா இந்த மாதிரி ஆயிருக்கு. இன்னும் ஒரு நாலு அழுத்துனீங்கன்னா இன்னும் பொடி பொடியாக ஆகிடும். நாங்களே ரிவ்யூ இப்போ தாங்க பார்க்குறோம், எங்களுக்கும் இது புதுசாக தான் இருக்குது. மறுபடியும் நாலு அழுத்து அழுத்தி பார்க்கலாம். பாருங்கள், பொடி பொடியாக இருக்கு, ஆனால் கஷ்டமாக தாங்க இருக்குது அழுத்துறதுக்கு. நான் இருக்கிற உண்மையை சொல்லிடுறேன் பாருங்கள், இது அழுத்தி பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது, ஹார்டாக தான் இருக்குது, ஆனால் பொடி பொடியாக தான் ஆகுது. ஒரு ஆம்பளைங்க வந்து பேச்சுலர்ஸு இவங்க யூஸ் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும்னு வைங்களேன். பாருங்கள், நல்லா நல்லா பொடி பொடியாக ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், திறந்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் லேடிஸ் பொறுத்தவரையும் நம்ம இந்த வேலை செய்கிறதுக்கு நம்ம உட்காந்து அரிஞ்சு எடுத்துடலாம் நாம நினைப்போம். ஆம்பளைங்களுக்கு ஜென்ஸுக்கெலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பொருள் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தாங்க. இது எதுக்கு யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா, என்னடா அது கொரோனா ஷேப்பில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து நம்ம வாஷிங் மிஷினில் நம்ம துணியெல்லாம் போடுறோம், கிளாத்ஸ்லாம் போடுறோம் இல்லையா, அந்த டைமில் இதை நீங்கள் ஒரு நாலு போட்டு விட்ருங்க. உங்களுக்கு காலரில் இருக்க அழுக்கு இல்லை சைடில் எங்கே அழுக்கு இருக்கோ அது வந்து இப்போ ப்ரெஷ்ஷு மாதிரியே இது தேய்ச்சி கொடுத்துருங்க. இது நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஆனால் நான் இன்னும் யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் இது வந்து மாட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆணி அடிச்சுக்கிட்டு இது மாதிரிலாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் வீடு துடைக்க ஸ்டிக் இருக்குது, அதை நம்ம எங்கேயாவது ஆணி இருக்கான்னு பார்த்து மாட்டிக்கணும், இல்லை நம்ம துடப்பம் யூஸ் பண்ணுற துடப்பத்தை எங்கேயாவது மாட்டி வைக்கணும்னு நினைப்போம், அதுக்கு ஒரு ஆணி அடிக்கணும், அந்த மாதிரி இல்லாமல் இது பாருங்கள் இது அப்படியே உள்ளே அழுத்தி விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், அவங்களே ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க, இது தாங்க அந்த ஸ்டிக்கு. இந்த ஸ்டிக்கை வந்து பிரிச்சுட்டு பாருங்கள், இதை பிரிச்சுட்டு இதோ பாருங்கள் இந்த ஆணி ஷேப்லேயே இருக்குது பாருங்கள், இதில் நம்ம மாட்டி விட்டுறணும் அப்படி. பாருங்கள், இப்போ அதில் மாட்டிட்டேன், இந்த ஸ்டிக்கில் மாட்டிட்டேன், அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது பொருள் இருக்குன்னு வைங்களேன், இப்போ வீடு இப்போ இப்படி இப்படி மாட்டி விட்டுக்கலாம். வீடு துடைக்கிற ஸ்டிக்கு எதுனாலும் சரி உள்ளே அழுத்தி விட்டிங்கன்னா அதில் மாட்டிக்கும். இதை நான் ஒன்றே ஒன்று தாங்க நான் பார்க்கலாம், இது வச்சு பார்க்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம ரெண்டு மூணு அப்புறம் வாங்கிக்கலாம், அதனால் நான் ஒன்று தான் இது வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், இப்போ இது இதுதான் ஸ்டிக்குன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் உள்ளே லாக் ஆகிடுச்சு. இது கீழே பாருங்கள் டைட்டாக இருக்கு பாருங்கள், விழுவே விழுவாது, நல்லா இதுவும் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் கேன் தாங்க. பாருங்கள், ஆயில் கேன் ஒரு லிட்டரு யூஸ் பண்ணிக்கலாம், அரை லிட்டரும் இது இருக்குது, ஒரு லிட்டர் இருக்குது. நான் ஒரு லிட்டர் ஆயில் கேன் வாங்கிட்டு வந்தேன். வாங்க, இது அன்பாக்சிங் என்னன்னு பார்க்கலாமா? வா, நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இதிலே பாருங்கள் அளவும் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக மூடி பாருங்கள், இது ஒன்றும் இல்லை. இப்படி அழுத்துனீங்கன்னா எண்ணெய் ஊற்றும். அதை இது பாருங்களேன், லிட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது, அதாவது ஆயில் நம்ம கம்மியாக வர்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. நம்ம டக்குன்னு ஊற்றினா டபக்குன்னு ஊற்றிடும், அந்த மாதிரி ஊற்றாமல் இது பாருங்கள் கம்மியாக ஊற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது தேவையில்லைன்னா இப்படி மூடிக்கலாம், அவ்வளோதான். இப்படி அழுத்தணும், மூடிக்கணும், நல்லாயிருக்கு. அதே மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றுறதுக்கு பாருங்க, மூடி நல்லா வாய் அகலமாக தான் கொடுத்துருக்காங்க. பாட்டிலும் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது, நல்லா இருக்குங்க. இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்டாண்டு சார்ஜ் போடுறதுக்காக யூஸ் பண்ணுறதுங்க. இதுலேயே ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஒட்டுற மாதிரி. இது நீங்கள் எங்கே செவுத்துலையாவட்டும் எங்கேயாவது ஒட்டிக்கலாம். இது பாருங்கள் ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இதை இதில் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபோன் நீங்கள் சார்ஜ் போட்டு போட்டுக்கலாம், இல்லை சும்மா கூட வச்சுக்கலாம். பாருங்கள் ஃபோன் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஹேங்கர் மாதிரி சாவி கூட நீங்கள் இதில் மாட்டி வச்சுக்கலாம், இல்லை ஒயர் மாட்டி வச்சுக்கலாம். நல்லா இதுவும் யூஸ்ஃபுல்லானதாங்க இருந்தது. அடுத்து என்ன பொருள் வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா கிளிப்பு வாங்கிட்டு வந்தேங்க. இது பாருங்கள் பாருங்கள் 50 கிளிப்பு இருக்குதுங்க, 100 ரூபாய்ங்க. சரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா வாங்கிட்டு வந்தேன். குவாலிட்டியும் நல்லா இருந்ததுங்க. நல்லா கிரிப்பு பாருங்களேன், கிரிப்பாக இருக்குது. துணி போட்டிங்கன்னா கூட நல்லா கிரிப்பாக இருக்கும் பாருங்கள். நல்லா குவாலிட்டியாகவும் இருந்தது, அதனால் இது வாங்கிட்டு வந்தேங்க. நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக தாங்க இருக்கும். என்னன்னு பார்க்குறீங்களா? இப்போ பார்க்கலாம். பாருங்கள் இது எதுக்கு இந்த ஹோல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் இதுக்குள்ளே விட்டுணுங்க. அதாவது சைஸ் வைஸாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சைஸ் வைஸாக இந்த காம்பை இதுக்குள்ளே விட்டுட்டு இப்படி இழுத்திங்கன்னா இலை மட்டும் தனியாக வந்துடும்ன்றாங்க. நான் இன்னும் செஞ்சு பார்க்கலைங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ நான் காட்டுறேன். ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுன்னு சொன்னதுனால நான் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. நெக்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரையர் தாங்க. இது எல்லாருக்குமே யூஸ் ஆகிறது தான். பாருங்கள் அன்பாக்சிங் பார்த்துடலாம். முதல்ல பா நல்லா இருக்குங்க. நான் அங்கேயே செக் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வரும்போதே ஒயரும் பாருங்கள் எவ்வளோ லென்த்து கொடுத்துருக்காங்க. எங்கே வேணால் உட்காந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா லென்த்துங்க. அதே மாதிரி ஹேர் ட்ரையர் காற்றும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது பாருங்கள் ஆன் ஆஃப் சுவிட்சில் ஒன்று. இது பார்த்தீங்கன்னா ஹீட்டு வந்து லோவாக வேணால் லோவாக வச்சுக்கலாம், இல்லை ஐயா வேணால் ஐயா வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா காற்று காற்று வீசுது பார்த்தீங்களா, அது லோவாக வேணால் லோவாக வச்சுக்கலாம், ஐயா வேணால் அதுவும் ஐயா வச்சுக்கலாம். ஆனால் காற்று பயங்கரம். அது பார்த்தீங்கன்னா இப்போ 10 நிமிஷத்தில் காயற முடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே காய்ஞ்சதுங்க. அது அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக அடிக்குது காற்று. நல்லா இருந்தது இந்த ஹேர் ட்ரையர். இந்த ஹேர் ட்ரையர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கடைசியாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெரி யூஸ்ஃபுல், பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஐட்டமும் கொடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் என்னன்னு பார்க்குறீங்களா? டேபிள் மேட் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் பிடிக்கிறேன். என்னடா அது ஒரு கட்டையை காமிச்சு டேபிள் மேட்டுன்றாலேன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள் விஷயமே இனிமேல் தான் இருக்குது. பாருங்கள் பின்னாடி ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இதை நல்லா இப்படி ரெண்டு பக்கமும் எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டு இது வச்சுருங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா பாருங்கள் பசங்க வந்து எழுதுறதுக்கெல்லாம் ஈஸியாக பாருங்களேன், நீட்டாக இருக்குது. காலை நீட்டி எழுதலாம், காலை உள்ளே வச்சுக்கலாம். பாருங்க கால் உள்ளே வைக்கிற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க. கால் நீட்டிக்கலாம் இப்படி. அப்புறம் ஃபோனு இங்கே வச்சு ஃபோன் யூஸ் பண்ணலாம். இப்போ பசங்க எழுதலை, ஏதோ கார்ட்டூன்லாம் பார்க்கணுன்னா இப்படி பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டே கூட சாப்பிட்லாம். டம்ளார் வைக்க இடம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். காஃபி டீ எது கொடுத்தாலும் வாட்டர் பாட்டில் வைக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். டேபிளும் நல்லா வசதியாக இருக்கு பாருங்கள். பசங்களும் விரும்பி இதுக்காகவே படிப்பாங்க. நல்லா இருந்தது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என் பையனுக்கு இது ரொம்ப பிடிச்சதுங்க, அதனால் இது வாங்கிட்டு வந்தோம். இப்போ பார்த்த பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு தாங்க. ரேட் எதுக்குமே நான் மென்ஷன் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் ரேட் அதில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.